கால்குலேஷன் படி கலியுகத்தோட மொத்த காலம் வந்து 432,000 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2023 ஆண்டுகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ குத்து மதிப்பா இன்னும் 430,000 ஆண்டுகள் பேலன்ஸ் இருக்கு. அந்த வருஷத்துக்கிட்ட காலம் நெருங்க நெருங்கதான் மனுஷங்க வந்து இன்னும் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அதிகமா செய்வாங்களாம். எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நின்னாலும் பாவம், உட்கார்ந்தாலும் பாவம், பேசினாலும் பாவம், சைலண்டா இருந்தாலும் பாவம் என்ற கணக்கு வந்துடும். அந்த டைம்ல கல்கி குதிரையில வந்து அநியாயங்கள் அழிச்சு நியாயத்தை நிலைநாட்டுவாரன்னு சொல்லிட்டு இத்திஹாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் கல்கி பகவான் வந்து திடீர்னு குதிரையில எல்லாம் வந்துட மாட்டாரு. மனுஷனா பிறந்து வாழ்ந்து வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு காலம் போகும் போக்குல போய்கிட்டு இருக்கும் போது டெக்னாலஜி பேஸ்ட்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். டெக்னாலஜினா இப்ப உள்ள டெக்னாலஜி கிடையாது, அந்த டைம்ல என்ன டெக்னாலஜி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் கல்கியோட வாழ்க்கை நகரும்னு புராணங்களையும் வேதங்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த கல்கியோட கான்செப்ட்ல புல் ஆஃப் தர்மான்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. அதை பத்தி நான் இதுவரைக்கும் பழைய கல்கி வீடியோஸ்ல எல்லாம் பேசல. ஸோ அந்த புல் ஆஃப் தர்மான்றது என்ன, அண்ட் யுகங்களோட அந்த டைம் பீரியட் எப்படி கால்குலேட் ஆகுதுன்றது இந்த வீடியோல டீகோட் பண்ணி அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா என்ன, ஹிந்துயிசத்துல டைம் அனாதன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, டைமுக்கு பிகினிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. சோ மொத்தம் உள்ளது 4 யுகங்கள், சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அண்ட் கலியுகம். கலியுகத்தோட டைம் பீரியட டபுளா மல்டிப்ளை பண்ணி முன்னாடி உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணாலே அந்த மொத்த 4 யுகங்களோட டோட்டல் டைம் பீரியட் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ கலியுகத்தோட டைம் பீரியட் வந்து 432,000 ஆண்டுகள் இல்லையா. ஸோ அந்த 432,000 இன்டூ 2 பண்ணா 864,000. அந்த 864,000 இயர்ஸ் தான் துவாபர யுகம். அந்த 864,000 பிளஸ் 432,000 ஆட் பண்ணா 1296,000 இயர்ஸ், அதுதான் திரேதா யுகம். அந்த 1296,000 பிளஸ் 432,000 பண்ணா 1728,000 இயர்ஸ், அதுதான் சத்யுகம். ஸோ 1728 பிளஸ் 1296 பிளஸ் 864 பிளஸ் 432 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4,320,000 ஆண்டுகள், அதுதான் 4 யுகங்களோட மொத்த டைம் பீரியட். சிம்பிளா சொல்லணும்னா 4:3:2:1 பண்ணோம்னா அந்த கால்குலேஷன் வந்துடும். ஸோ அந்த மொத்த 4 யுகங்களையும் மகாயுகம்னு சொல்லுவாங்க. அப்படி 200 மகாயுகங்களை கல்பான்னு சொல்லுவாங்க. போன 2 வீடியோஸ்க்கு முன்னாடி இந்த 14 லோகங்கள் எங்க இருக்கு அண்ட் அதுல ஏன் வைகுண்டம் கிடையாதுன்னு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல பிரம்மாவோட ஒரு நாள் வந்து மனுஷங்களுக்கு 432 ஆண்டுகள்னு சொன்னேன். அந்த லோகங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அப்படிதான் வந்தது. ஆனா இந்த யுகங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு கல்பா தான் பிரம்மாவுக்கு ஒரு நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 200 மகா யுகங்கள் தான் பிரம்மாவுக்கு ஒரு நாளாம். ஸோ லோகங்களை பத்தி பார்க்கும்போது 432 ஆண்டுகள் அண்ட் யுகங்களை பத்தி பார்க்கும்போது 200 மகா யுகங்கள். ஸோ பிரம்மாவோட ஒரு நாள் வந்து மனிதனுக்கு எவ்வளோன்றதுக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் இருக்கு. அந்த கான்செப்ட்ல இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்மளால ஃபைனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ யுகங்கள் வரைக்கும் பார்க்கும்போது பிரம்மாவோட ஒரு நாள் வந்து ஒரு கல்பா, 100 ஆண்டுகள் வந்து 36,000 கல்பா, அதை வந்து மகா கல்பான்னு சொல்லுவாங்க. இந்த மகா கல்பா இருக்கு பாத்தீங்களா, அதாவது பிரம்மனோட 100 ஆண்டுகள், அது வந்து மகாவிஷ்ணுக்கு ஒரு தடவை மூச்சை சுவாசிச்சு விடுறதான். அதோட மீனிங் என்னன்னா, மூச்சை சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது பிரம்மனோட ஆரம்பம், சுவாசிச்சு விடும்போது பிரம்மனோட முடிவான். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரம்மாக்கள் வந்து போயிருக்காங்க. இந்த கான்செப்டை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளது வந்து மனித வருஷங்கள், பட் அவங்களோடது வந்து திவ்ய வருஷங்கள், அதாவது தெய்வ வருஷங்கள். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, பூமிக்குள்ள மட்டும்தான் ஒரு நாள்ன்றது 24 hours. பூமிக்கு வெளியில போயிட்டா அந்த கால்குலேஷனே வேற. இந்த சந்திரயான் 3 நிலாவுக்கு அமிச்சாங்க இல்லையா, அப்போ அந்த சந்திரயான் 3 மிஷின் வந்து நிலாவில் இருந்தது ஒரே நாள் மட்டும்தான், ஆனா நம்ம பூமிக்கு அது வந்து 14 நாட்கள். சோ மனுஷனோட கால்குலேஷன் வேற, கடவுளோட கால்குலேஷன் வேற. வீடியோட ஸ்டார்டிங்ல இந்த புல் ஆஃப் தர்மான்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா 4 யுகங்கள்ல முதல் யுகம் வந்து சத்யுகம். அந்த சத்யுகத்துல இந்த தர்மா புல்லு வந்து 4 காலில் நின்றுகிட்டு இருக்குமா. அந்த சத்யுகத்தை கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சத்யுகத்துல வாழ்ந்தவங்க பொய்யன்றதை பேசவே மாட்டாங்களாம். மற்றவங்களை ஏமாத்துறதோ இல்ல கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறதோ இல்ல இந்த சீட்டிங், கோல்மால் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்களாம். சோ இந்த தீய விஷயங்கள் அந்த யுகத்துல இல்லவே இல்லையா. மகாவிஷ்ணுவோட முதல் 4 அவதாரங்களான மச்ச, கூர்ம, வராக அண்ட் நரசிம்ம அவதாரம் அந்த சத்யுகத்துல தான் எடுத்திருக்காரு. இப்போ நீங்க நினைக்கலாம், அந்த சத்யுகத்துல தான் பொய்யே பேச மாட்டாங்க, மற்றவங்களை ஏமாத்தவே மாட்டாங்கன்னு போது அவதாரம் எதுக்கு எடுக்கணும். சி, எந்த யுகமா இருந்தாலும் அந்த யுகம் முடியும் போது சில தீய விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. அதனாலதான் மகாவிஷ்ணுவே அவதாரம் அவங்களுக்கு தப்பான சிந்தனை கிடையவே கிடையாது. அதனால மோட்சத்துக்காக அவங்க பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லையா.
ஏன்னா எல்லாருமே தெய்வ பக்தியோட தான் இருந்தாங்களாம். அதுக்குன்னு தனியா மோட்சத்துக்காக பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்களாம். பிகாஸ் டிவைனிட்டின்றது அவங்களுக்குள்ளேயே கலந்து இருக்குமா. அடுத்தது திரேதாயுகம், அதை வந்து சில்வர் ஏஜ்னு கூட சொல்லுவாங்க. அந்த திரேதாயுகத்துல தான் இந்த புல்லாவ் தர்மாவோட நாலு காலில் ஒரு கால காணாம போயிடுமா. இந்த திரேதாயுகத்துல தான் மனுஷங்க வந்து தனக்குள்ள இருக்கும் அந்த நல்ல விஷயங்கள், நியாயங்கள், தர்மங்கள் இதையெல்லாம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது மெஜாரிட்டியான மக்கள் கிடையாது, சில பேருக்குள்ள இப்படிப்பட்ட சேஞ்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுதான். இந்த ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இந்த குணங்கள் எல்லாம் மக்களுக்குள்ள அப்பதான் டெவலப் ஆக ஆரம்பிச்சுதான். அந்த திரேதாயுகத்துல தான் மகாவிஷ்ணுவோட அடுத்த மூணு அவதாரங்களான வாமன அவதாரம், பரசுராம அவதாரம் அண்ட் ராம அவதாரம் எடுத்தாரு. இதுல சத்யுகத்துல வாழ்ந்த மனுஷங்களோட லைஃப் ஸ்பேனுக்கும் திரேதாயுகத்துல வாழ்ந்த மனுஷங்களோட லைஃப் ஸ்பேனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ரெண்டு யுகங்கள்ல வாழ்ந்த மனுஷங்களோட ஆயுள் காலம் வந்து பயங்கரமா டிஃபரன்ஷியேட் ஆகுது. சத்யுகத்துல வாழ்ந்த மனுஷன் கிட்டத்தட்ட 100,000 ஆண்டுகள் வாழ்ந்தானா, அதுவே திரேதாயுகத்துல 10,000 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தானா. தூய்மையா இருந்த மனுஷங்களோட மனசுக்குள்ள கலப்படம் ஏற்பட ஆரம்பிச்சது அந்த திரேதாயுகத்துல இருந்துதானா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல ராமனோட சித்தி கைகை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தன்னோட மகன் பரதன் தான் அயோத்தியாக்கு மன்னன் ஆகணும் பண்றதுக்காக ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த கைகை வந்து ராமனை 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்புனது கைகையோட சுயநலம்னு இத்திஹாசம் சொல்லுது. பட் ஆக்சுவலி அதோட உண்மைத்தன்மை இத்திஹாசத்துல மறைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏதோ வீடியோல கூட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன், எந்த வீடியோ ஞாபகம் இல்லை. ஸோ ஸ்டோரி என்னன்னா, கைகைக்கு தன்னோட மகன் பரதனை விட ராமன் மேல அன்பு ஜாஸ்தி. கைகையோட ஹிட்டன் டேலண்ட் என்னன்னா, ஜாதகம் அவ்வளவு நல்லா பார்ப்பாங்களாம். அந்த சிம்மாசனத்துல அடுத்து யார் உட்காந்துக்கு போவாங்கன்ற கேள்வி வந்தப்போ எல்லாரோட பதிலும் ராமன் தான். பட் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 14 வருஷத்துக்கு அந்த சிம்மாசனத்துல யார் முதல்ல உட்காருவாங்களோ அவங்களுக்கு மரணம் நிச்சயம் பண்றது ஜாதகத்துல கைகை பார்த்துட்டாங்க. ஸோ ராமனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் தனக்கு விருப்பமே இல்லாம ராமனை 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லிட்டா. ராமன் போனா கூடவே லக்ஷ்மணனும் போயிடுவான்னு கைகைக்கு நல்லாவே தெரியும். அதனால ரெண்டு பேருமே சேஃப் ஆயிடுவாங்க. ராமன் காட்டுக்கு போன விஷயம் பரதனுக்கு தெரிஞ்சதும் அம்மா கைகை கிட்ட வந்து தாம் தூம்னு குதிச்சு சண்டை போட ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த சீக்கிரட்டான விஷயத்தை சொல்லி ராமனோட அந்த காலணிகளை கொண்டு வர வச்சு அதை வச்சு அடுத்த 14 வருஷத்துக்கு ஆட்சி நடத்த சொல்லி பரதனுக்கு ஐடியாஸ் கொடுத்தாங்க. சோ ராமனோட அந்த காலணிகளை அரியணையில வச்சு அடுத்த 14 வருஷத்துக்கு பரதனை வச்சு ஆட்சி நடத்த வச்சாங்க. சோ கைகைக்கு இங்க சுயநலம் பண்றது கிடையவே கிடையாது. அப்படி கைகை சுயநலமானவதானா பரதனை மன்னனாக்கிட்டு இருப்பாங்க. ஏன் பண்ணல, ராமன் தான் மன்னன் ஆகணும், ஆனா இப்ப ஆகக்கூடாதுன்னு இவ்வளவு வேலை செஞ்சாங்க. எல்லாமே ராமன் மேல வச்சு அதீத பாசம் தான் காரணம். பட் ஜாதகத்துல இப்படி எல்லாம் கூட ஒண்ணு பார்க்கலாம்ன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கைகைக்கு சுயநலம்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. எனிவேஸ், அந்த திரேதாயுகத்துல இருந்தா மனுஷங்களோட மனசுக்குள்ள சிலுமிஷம் ஏற்பட ஆரம்பிச்சுதான். சோ ராமன் வந்து ஜலசமாதி ஆகி வைகுண்டத்துக்கு போன பிறகு அந்த 12,96,000 இயர்ஸ் முடிஞ்சதும் அந்த திரேதாயுகம் முடிஞ்சு போகுது. அடுத்தது துவாபர யுகம், அதை வந்து பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த துவாபர யுகத்துல அந்த புல் ஆஃப் தர்மாவோட 2வது காலம் காணாம போயிடுச்சு. சோ 2 கால தான் நிக்குது. அந்த துவாபர யுகத்துல இருந்து தான் போட்டிகள் பொறாமைகள் அதிகமாயிடுச்சு. மனுஷங்களுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள யுத்தம் நடக்க ஆரம்பிச்சதே அந்த சமயத்துல இருந்துதான். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டிவினிட்டியை விட்டு மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் மனுஷங்களோட அந்த ஆயுள் காலம் இங்க இன்னும் கம்மியாயிடுச்சு. 10,000 ஆண்டுகள்ல இருந்து 100 ஆண்டுகளுக்கு வந்துடுச்சு. வியாதிகள் அதிகமாச்சு. எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாங்களோ அவ்வளவு வீக்காக ஆரம்பிச்சாங்க. அண்டு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. மற்றவங்களை பார்த்து அந்த கேலி பண்றது, கிண்டல் பண்றதெல்லாம் அந்த டைம்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா, பாண்டவர்களோட இந்திரபிரஸ்தத்துக்கு வர சொல்லி திருத்தராஷ்டிரனையும் காந்தாரையும் இன்வைட் பண்ணாங்க. அப்போ துரியோதனும் சகுனியும் அங்க போனாங்க. அந்த இந்திரபிரஸ்தம் வந்து மாயாசுரன் சொல்லப்படும் அசுரனால கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த மாயாசுரன் வந்து பயங்கரமா மேஜிக் பண்ணக்கூடியவன். அதனால அந்த இந்திரபிரஸ்தத்தை கம்ப்ளீட்டா ஆப்டிக்கல் இல்யூஷன்ல கட்டி வச்சிருக்கான். அதனால துரியோதன அந்த தரையில நடந்து போகும்போது டபால்னு கீழே விழுந்துட்டான் தண்ணில. அது வந்து ஆக்சுவலி தர கிடையாது, தர போலவே இருக்கும் நீச்சல் குளம். துரியோதனன் கீழே விழுந்ததும் மேல இருந்து திரௌபதி பார்த்து சிரிச்சிட்டா. அதுல வந்த கோபத்தினாலதான் தர்மனை சூதாட்டத்துக்கு வர சொன்னான். இங்க தர்மனுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் அதிகமா இருந்ததாலதான் தன்னோட இன்டெலிஜென்ஸை இழந்துட்டு அவங்க வீழ்ச்சி வலையில மாட்டிக்கிட்டான். அப்படிதான் ஒவ்வொன்றா இழந்துகிட்டே வந்து கடைசியில தம்பிகளையும் இழந்துட்டான். அண்ட் பாஞ்சாலியையும் பந்தத்துல வச்சு தோத்து போயிட்டான். சோ இங்க இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யல, ஓவர் கான்பிடன்ஸ் தான் வேலை செஞ்சது. அதனாலதான் வனவாசத்துக்கே போனாங்க. சோ மனுஷங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கம்மியாகி ஓவர் கான்பிடன்ஸ் அதிகமானதே அந்த துவாபர யுகத்திலிருந்து தான். அண்ட் ஃபைனலி கலியுகம், அதை வந்து அயன் ஏஜ்னு கூட சொல்லுவாங்க. இந்த கலியுகத்துல அந்த புல் ஆஃப் தர்மாவோட 3வது காலம் காணாம போயிட்டு ஒரு காலில் தான் நிற்குமா. துவாபர யுகத்திலேயே கிருஷ்ணன் வந்து பாண்டவர்கள் கிட்ட இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணன் என்ன சொன்னாங்கன்றது நான் ஏற்கனவே கல்கி டீகோடட்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ கலியுகத்தோட கடைசி காலகட்டம் வரும்போது அந்த புல் ஆஃப் தர்மாவோட கடைசி காலம் மாயமாகி தர்மம் கீழே விழுந்துடுமா. அப்பதான் நியாயம்ன்றது சுத்தமாவே இல்லாம போயிடுமா. அந்த சமயத்துல தான் கல்கி பகவான் அவதாரம் எடுப்பாராம். சோ கால்குலேஷன் படி இன்னும் 100,000 ஆண்டுகள் கடந்து போன பிறகுதான் கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மகாயுகங்களோட
சைக்கிள். இதுல எனக்கு வந்த ஒரு டவுட் என்னன்னா, சத்யுகம் முடிஞ்சதும் திரேதாயுகம் வந்துடும், திரேதாயுகம் முடிஞ்சதும் துவாபயுகம் வந்துடும், துவாபயுகம் முடிஞ்சதும் கலியுகம் வந்துடும், கலியுகம் முடிஞ்சதும் அகைன் சத்யுகத்துக்கு போயிடும். அண்ட் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இப்ப நடக்கும் இந்த கலியுகம் தான் முதல் கலியுகமா? அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும்னா கலியுகம் கலியுகமா வந்திருக்குமே, அப்போ நாம இருக்கும் இந்த கலியுகம் தான் முதல் கலியுகம்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதெல்லாம் யுகங்கள்னா என்ன, மகா யுகங்கள்னா என்ன, கல்பானா என்ன, அண்ட் புல் ஆஃப் தர்மானா என்னன்றதுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.